நண்பர்களே, கடந்த பகுதியில் 6 வேற்றுமை வரை பார்த்தோம். அடுத்த அதன் தொடர்ச்சியாக 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை ஆகியவற்றை காண்போம். 7ஆம் வேற்றுமை அல்லது இட வேற்றுமை என்று வந்துள்ளது. உருவு, கண், கால், கடை, வழி, இடத்து, வாய், தலை, வலம், மேல், கீழ், பின், முன், உள், அகம், புறம் என்று வருள்ளது. இது எல்லாவற்றுக்கும் கண் என்ற ஒன்றை குறிக்கிறது. கண் என்பது உறுப்பு இல்லை, இடம், ஒருவரிடம் என்று குறிப்பிடுகின்ற பொருளில் வந்துள்ளது. சொல்லுறுப்பு இல்லை. பொருள் தற்கிழமை, ஏற்கனவே முன்பே சொன்னது போல தன்னுடைய உரிமை. இது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய இவற்றின் மூலமாக, பெயர்களின் மூலமாக வருகிறது. பொதுவாக இலக்கணத்தில் பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழில் பெயர் என்று பெயர் சொல்லில் வரும். அதே தான் இங்கே குறிப்பிட்டு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று குறிப்பிட்டுள்ளார். மணியின் கண் உள்ள மணியின் இடத்து என்று தான் சொல்கின்றோம். அது பொருள், மணி என்ற ஒரு பொருள், அதில் ஏற்படுகின்ற ஒளி. இடம் கடல், அதில் உள்ள அலை. காலம், காலம் என்பது நாள் பெயரை குறிக்கிறது. நாளிடம், நாளிலிருந்து ஒரு சிறு பகுதிதான் நாழிகை என்று கூறுகின்றோம். சினை என்பது உறுப்பு பெயர், விரல் உறுப்பு, அதில் உள்ள நகம், அந்த விரலிலிருந்து வருகின்ற இன்னொரு உறுப்பை சொல்லுகிறார். இந்த இடத்தில் விரல் என்பதை ஒரு முதல் பெயராகவும், நகம் என்பதை சினை பெயராகவும் குறிப்பிடுகின்றார். குணம், கருப்பின் கண் உள்ள அழகு, அதான் கருப்பு தான் அழகாக அமைகிறது என்று வருவதனால் அதற்கு கருப்பின் கண் உள்ள அழகு. பண்பு, தொழில், ஆடல், ஆடுகின்ற தொழிலை குறிக்கிறது. ஆடலினால் ஏற்படுகின்ற அழகு, ஆடலின் கண் உள்ள அழகு. அப்போ ஆடலிடம் உள்ள இந்த கண் என்பதற்கு எல்லாவற்றுக்குமே இடம் என்ற பொருளை குறிக்கிறது. பிறரின் கிழமை என்பதற்கு பிற ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுகிறது, தனித்தனியே பிரிக்க முடியும் என்று பார்க்கின்றோம். பொருள், இதுவும் முன்பு வந்துள்ளது போல பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய ஆறன் அடியாக பிறக்கிறது. திணையின் கண்ணுள்ள கெளி, இங்கே திணை என்பது இந்த இரண்டு சுழியை குறிக்கிறது. இங்கே பிழையாக அச்சுப்பிழையில் வந்துள்ளது. திணை என்ற ஒரு தானியம் நவதானியங்களில் ஒரு சொல்லுகின்றோம். அதை அதன் இடத்தில் உள்ள கெளி, அதாவது திணையை சாப்பிடுகின்ற கெளி என்று சொல் கொள்ளலாம். இடம், விண்ணின் கண் பறக்கும் பருந்து. அப்போ விண் என்பதும் பருந்து என்பதும் தனித்தியாக இருக்கிறது. திணை என்பதும் கிளி என்பதும் தனித்தியாக பிரிக்க முடிகிறது. காலம், பகலின் கண் மலரும் தாமரை. அப்போ பகல் என்ற காலம், தாமரை என்ற ஒரு பொருள். சினை, கையின் கண்ணுள்ள வளையல், கையில் உள்ள வளையல் என்று சொல்லுவோம். கையின் கண்ணுள்ள, கையிடத்தில், கையின் இடத்தில் உள்ள. குணம், இளமையில், இளமை என்ற பண்பை குறிக்கிறது. இளமையில் ஏற்படுகின்ற செல்வம், இளமையின் கண் செல்வம். தொழில், இங்கே முன்பும் பார்த்தோம், தற்கிழமையிலே ஆடல், அதே போல இங்கேயும் பார்க்கின்ற போது ஆடற்கண் பாடிய பாட்டு. என்ன வேறுபாடு என்றால், முதல் ஆடலின் கண் உள்ள அழகு, அது பிரிக்காமலே அப்படி வந்துள்ளது பார்ப்பதற்கு. இங்கு ஆடல் என்பது தனியாகவும், அதற்கு தகுந்தவாறு பாடுதல் என்ற பாட்டு தனியாகவும் இங்கே பிரித்து காட்டுவதனால் இதற்கு பிரிதின் கிழமை என்று அமைந்துள்ளது. அடுத்ததாக அல்லது இறுதியாக 8ஆம் வேற்றுமை அல்லது வெளி வேற்றுமை. வெளி என்பது அழைப்பது, அழைத்து கூப்பிடுவது அல்லது அழைப்பது. அதற்கு உருபு, சொல்லுருபு என்பது இல்லை. அங்கு பொருள் என்பது விழிப்பொருள். விழிப்பொருள் என்றால் அழைத்தல். முருகன், இயல்பாய் நெற்றல், அது இயல்பாக இருக்கும். முதலாவது இயல்பாக வருகிறது. அதன் பிறகு நண்பன் என்பது நண்ப என்று வருகிறது. கண்ணன் என்பது கண்ணனே என்று வருகிறது. அதாவது முருகன், அது இயல்பாக நிற்றல் ஒன்று.
அதே முருகன் என்பதை முருகா என்று அழைக்கின்ற பொழுது விழிப்பொருள் வந்துள்ளது. நண்பன் நண்ப நண்பா என்றெல்லாம் அழைக்கின்றோம். அந்த கடைசி எழுத்து இன் என்பது அங்கே மாறுவதனால இரு தெரிதல் என்று வந்துள்ளது. கண்ணன் கண்ணனே என்பதற்கு கடைசி எழுத்து மிகுதல். தம்பி தம்பி என்று இயல்பாக மாறுதல். அதன் பிறகு மக்கள் என்பது மக்கால் ஈற்று அயல் தெரிதல் என்றால் அந்த கடைசி ஈறு என்பது கடைசி கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து தான் அயல் என்பது. அதனால தான் ஈற்று அயல். ஈற்று எழுத்துக்கு அருகாமையில் உள்ள எழுத்து கா என்ற எழுத்து. மக்கள் என்பது மக்கால் என்று ஈற்று அயல் தெரிதல். எனவே இயல்பாக இருத்தல், ஈறு தெரிதல், ஈறு மிகுதல், மீண்டும் இயல்பாக இருத்தல். அந்த இயல்பு என்பது முன்பு சொல்லிவிட்டோம், இருந்தாலும் அதை ரெண்டாவது கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது நமக்கு இதில் நான்கு பகுதி தான் மிக முக்கியமாக மூன்று பகுதி சொல்றது. ஈறு தெரிதல், ஈறு மிகுதல், ஈற்று அயல் தெரிதல், இந்த மூன்றும் மிக முக்கியமாக அமைந்துள்ளது. எனவே இந்த எட்டாம் வேற்றுமை உறுப்பு இயல்பாக மாறும் என்பதற்கு ஒரு உறுப்பில்லை சொல் சொல்லுறுப்பு உறுப்பில்லை சொல்லுறுப்பு இல்லை என்பதற்கு பொதுவாக அமைதாய முதலாவது வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு என்பது இல்லை. உருவு உண்டா என்று வினாக்கள் வந்தால் இல்லை என்றே கொடுத்து விடலாம். எனவே இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது.